மாணவர்களே, இப்போ எக்ஸிஸ் 7.5 ப்ராப்ளம் நம்பர் 12 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, இஃப் என் இனிஷியல் அமௌண்ட் ஏ நாட் ஆஃப் மணி இஸ் இன்வெஸ்டட் அட் என் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் காம்பவுண்டட் என் டைம்ஸ் எ இயர், தி வேல்யூ ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் டி இயர்ஸ் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு 1+R/N ஓல் பவர் என்டி. If the interest is compounded continuously, that is, as n tends to infinity, show that the amount after t years is a is equal to a naught into e power rt. அதாவது a naught எனும் ஒரு ஆரம்பத் தொகையானது வருடத்துக்கு n முறை r என்ற வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்படுகிறது. எனில் முதலீடு செய்யப்பட்டு டி வருடத்தில் அந்த தொகையினுடைய மதிப்பு ஏ ஆனது ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு 1+R/N பவர் என்டி. வட்டியானது தொடர்ச்சியான வட்டி முறையில், அதாவது என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி என கணக்கிடப்பட்டால், டி காலத்துக்கு பின்னர் அந்த தொகையினுடைய மதிப்பு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இ பவர் ஆர்டி என காட்டுக அப்படின்னு சொல்கிறேன். மாணவர்களே, இந்த கணக்கு பொறுத்தளவு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தேவைப்பட்டால் மட்டும்தான் இந்த லோபித்தல் ரூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தேவையில்லைன்னு பண்ண வேண்டியதில்லை. அதுதான் இந்த எக்ஸிஸுடைய கான்செப்டை. இப்போ பாரு, அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, ஒரு தொகை ஏ நாட்டானது 6% இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு வருஷத்துக்கு என் டைம்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, டி இயர்ஸுக்கு அதனுடைய தொகை என்ன ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அவனே கொடுத்துக்கிறான், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு 1+R/N பவர் என்டிங்கிறாங்க. இது கொடுக்கப்பட்டது, கிவன். இதில் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி போட சொல்கிறாங்க. அதாவது லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏ இஸ் ஈக்குவல் டு போட சொல்கிறான். அப்போ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏ நாட் இன்ட்டு 1+R/N பவர் என்டி. லிமிட்டை பொறுத்தளவு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் தான் வெளியில் போயிடும், லிமிட்டினுடைய ப்ராப்பர்ட்டி அது. இப்போ ஏ நாட்டுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டு. இப்போ இந்த ஏ நாட்டு என்ன ஆகிடுச்சு, வெளியில் வந்துடுச்சு. சரி, அதே லிமிட்டினுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஏதாவது ஒரு பவர் ஒன்று இருந்ததுன்னா தனியாக பவர் கொண்டு போய்க்கலாம். அப்போ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1+R/N, இந்த எண்ணை மட்டும் நான் உள்ள வச்சிட்டேன், இந்த டி வெளியே தூக்கி போயிட்டேன், அவ்வளோதான். சரி, நமக்கு என்ன ஃபார்முலாக்குது அப்படின்னா, லிமிட்டில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1+K/N ஓல் பவர் என். இங்கே பாரு, இந்த என்ன ஈக்குவலாக இருந்ததுன்னா 1+K/N ஓல் பவர் என்னுங்கும் போது என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா இதனுடைய வேல்யூ இ பவர் இங்கே இருக்கிற நம்பர், அவ்வளோதான் இ பவர் கே. இங்கே பாரு, இங்கே லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1+R/N ஓல் பவர் என்னுக்குது, என்ன ஈக்குவலாக்குது, என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்குது. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது, ஆர் இருக்குது. அப்போ என்னுடைய ஆன்சர் என்ன, இ பவர் ஆர். அதான் சொல்கிறேன், ஏ நாட் இன்ட்டு ஏ நாட் இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது என்ன ஆயிரும், இ பவர் ஆர் ஒல் பவர் டி நாட். பவருக்கு பவர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போனுடைய ஆன்சர் ஏ நாட் இன்ட்டு இ பவர் என்ன, ஆர்டி, அவ்வளோதான் ஆன்சர். நீ இதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, லூப்பிக்கல் ரூலை யூஸ் பண்ண தேவையில்லை. அழகாக ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே.